ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீ ஃபுட் மார்க்கெட் வந்திருக்கோம் ஃபிஷ் வாங்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பாம்ஃப்ரெட் இருக்குது, பிளாக் பாம்ஃப்ரெட் இருக்குது. இந்த டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும், இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ் தான் அது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பாம்பெனோ, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது டிலாப்பியா, அது ரெண்டுமே ஃபார்ம் ரைஸ் ஃபிஷ்ஷு. இது டிலாப்பியாவும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு, பட் குழம்புக்கு நல்லா இருக்காது. ஆனால் அந்த பாம்பெண்ணை வந்து ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக. இது பார்த்திங்கன்னா பைக் மேக்கரல், இது வந்து ஒயில்ட் காட்டு, அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து பிடிக்கிறது. இது வந்து என்ன ஃபிஷ்னு எனக்கு சரியாக தெரியல. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன், சில டைம் இருக்கும் சில டைம் இருக்காது. இந்த தேர்டு பார்த்திங்கன்னா இதே வஞ்சிர மீனோட ஒரு டைப் இது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிஷ், எனக்கு தெரியல, ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு இருந்தது. ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பானிஷ் மேக்கரல், கொஞ்சம் வந்து நம்ம வஞ்சிர மீன் தான், ஆனால் கொஞ்சம் லைட்டாக நாக்கில் விருணும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சால்மன் ஃபிஷ், இது வந்து ஃபார்ம் ரைஸ் சால்மன் ஃபிஷ், அட்லாண்டிக் ஃபிஷ் கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபார்ம் ரைஸ் வாங்க மாட்டோம், ஏன்னா நல்லது இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒயில்ட் காட்டு தான் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மீன் பாருங்கள், எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இந்த தேர்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது வந்து பட்டர் ஃபிஷ்ஷு, நம்ம ஊரில் அந்த காரப்பொடி மீன்னு சொல்லுவாங்க, அதே டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணால் ஹோலாக ஃப்ரை பண்ணணும், மசாலா போட்டு கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி நல்லாயிருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா ஒயிட் பாம்ஃப்ரெட் வெள்ளை வவ்வா, இது வந்து கருப்பு வவ்வா. நாங்கள் மோஸ்ட்லி வந்து கருப்பு வாங்குவோம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்பி வாங்கலாம், குழம்பு வச்சாலும் ஸ்மெல்லு இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இதெல்லாம் ஃபார்ம் ரைஸ் ஃபிஷ்ஷு கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு பார்த்துருங்க, கனவா மீன், இதெல்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நம்பி வாங்கலாம். மற்றபடி மற்ற ஃபிஷ்ஷு எனக்கு ட்ரை பண்ணணும்னா கொஞ்சம் பயம்தான், சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. இது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஷ்ரிம்ப் இருக்கும் இதில். ஆக்சுவலாக நீங்கள் எப்படின்னா ஹெட் ஆஃப் இருக்கும், அப்புறம் ஃபுல் ஷ்ரிம்ப் இருக்கும், க்ளீன்டு ஷ்ரிம்ப் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சாய்ஸோ அது தகுந்தமாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ் வந்து லைவாகவும் வச்சுருப்பாங்க, டிலாப்பியாவும் லைவ் டிலாப்பியாவும் இருக்கும், சீசன் தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லைவாக இது பார்த்திங்கன்னா இது கிராப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ் கிராப் இது. ஆக்சுவலாக சீலேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த அக்வேரியமே இருக்குது டேங்கில். ஸோ இந்த கிராப் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நகர்ந்துட்டுருக்கும், ஒரு ஒரு கிராபுமே 2 LB மேலே இருக்கும், ரொம்ப வெயிட் அதிகம். ஆனால் க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க, நம்மளாம் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணோம். ஸோ நான் அதை ட்ரை பண்ணதில்லை, மேபி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இது வந்து லாப்ஸ்டர், சீ லாப்ஸ்டரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், எப்படின்னா கிராபோட ஃப்ளெஷ் மாதிரியே தான் இருக்கும், லாப்ஸ்டர் குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சூஸ் பண்ண ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீ பர்ஷ். இங்கே பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தெரியும் உங்களுக்கு, ஃப்ரோசன் இது ஆக்சுவலாக, ஃப்ரெஷ் அது, ஃப்ரோசன் எடுத்து வந்துருக்காங்க. வேண்டுற ஸ்லைஸ் மாரி கட் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய மேக்கரல், கிங் மேக்கரல்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் வாங்குற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீ பர்ஷ். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொடுவா மீன் டேஸ்ட் இருக்கும். இது வந்து 3 ஃபிஷ் வாங்கினோம் கட் பண்ணி தர சொல்லி. எப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க எப்படி ஃபில்லட்டாக வேணுமா, இல்லை வந்து ஹெட் ஆஃப் டெய்ல் ஆஃப் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நம்ம ஊரில் எப்படி கட் பண்ணுவாங்களோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்தமாரியே கேட்டேன், அதேமாரி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபிஷ் க்ளீன் பண்ணி கிளியராக கொடுத்துட்டாரு, அந்த செஜெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீனாக கொடுத்துருந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு நான் நம்ம திருப்திக்கு ஒரு வாஷ் பண்ணணும், 2-3 தடவை வாஷ் பண்ணணும். கடைசியாக வந்து நான் கொஞ்சம் சால்ட் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணேன், பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஸ்லைசஸ்ஸு.
ஸோ கொஞ்சம் சாம்பாருக்குன்னு தனி, அப்புறம் ஃப்ரைக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு. அப்புறம் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அவங்க, அதனால் அதுக்கு தனியாக நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் தனி பவுலில். அதுவும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு தாளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 teaspoon சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், லெமன் கொஞ்சம் ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிவிடுவோம், ஃபிஷ் குழம்புக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 medium sized ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கார்லிக் எடுத்துக்கலாம், 2 tomatoes, அப்புறம் 1 lemon sized டேமரின் எடுத்துக்கோங்க. நான் வடகம் தாளிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா வாசனை வரப்போ நல்லெண்ணெயில் நல்லா தாளிச்சிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சூடு தணிக்கும் மீனோட சூடு. ஸோ அப்புறம் வந்து ஆனியன், கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் க்ரீன் சில்லி, 2-3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்லிக் ஆட் பண்ணணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ண வேண்டியதான். நான் 3 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 2 teaspoon ஆஃப் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 2 teaspoon ஆஃப் சாம்பார் பவுடர் அண்ட் 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் மீன் குழம்பு எப்பயும் யூஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணுறது. நல்லா கிராமத்து மீன் குழம்பு வாசனை அடிக்கும், நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு 2 தடவை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அது திருப்பி நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த குழம்பு ஊற்றிடணும். இப்போ நல்லா கொதிச்சு வரணும் குழம்பு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 minutes ஆச்சும், 10-15 minutes வந்து குழம்பு கொதிக்கணும். நல்லா இதுமாரி கொதிச்சு வரப்போ நீங்கள் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க குழம்புக்குள்ளே மீனை வந்து ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தூள் வாடையும் போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 minutes நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழம்பு இப்படி லைட்டாக பாயில் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் டைம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேனில் எடுத்து. ஃபிஷ் ரொம்ப நல்லது, நீங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.